விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில். அது என்ன, ஆம்பளை நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், என் பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியாதா? தன்னை கலாய்க்கிற அந்த சமுதாயத்தை பார்த்து நான் 100 பேத்துக்கிட்ட படுத்திருக்கேன்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சுன்னா நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு மலை அளவுக்கு வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்களே நிறைய இன்டர்வியூல வந்து லிவிங் டுகெதர் இருங்க அதான் நல்லது அப்படின மாதிரி சொல்லிருக்கேன். இது எந்த விதத்துல நியாயம்? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், லிவிங் டுகெதர்ல என்ன தப்புன்னு நீங்க சொல்லுங்க. தப்பு என்ன, என்ன தப்புன்றீங்க? எல்லாமே தப்பு தான், ஒருத்தனுக்கு ஒருத்தி தானங்க. கணவனுக்கு தெரியாமையோ மனைவிக்கு தெரியாமையோ எவ்வளவோ கள்ளக்காதல், சிலது தெரிஞ்சிருக்கு, சிலது தெரியாம இருந்திருக்கு, சிலது கிரைம்ல முடிஞ்சிருக்கு, இவ்வளவோ நடந்த சம்பவங்கள்லாம் ஒருவனுக்கு ஒருத்தர் நீங்க நினைக்கிறீங்களா? பார்ட்னருடைய மனசை ஏமாத்திட்டு நீ எனக்குரியவதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னொருத்தியோட படுத்துக்கிட்டு இருந்தானா, அது ஒருவனுக்கு ஒருத்தியாங்க? ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, இவங்க வந்து லோக்கல் இருக்கிற ஒரு பையன் கூட, சின்ன பையன் கூட அஃபேர். இப்போ நீங்க கேட்கும்போது கூட அந்த மாதிரியான பெண்கள் பசங்களை விளைவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க கேக்குறீங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணு வந்துட்டு 40 வயசு 45 வயசு இருக்கிறனால ஓகே, இந்த பொண்ணு கவர்ந்து விட்டால் இவனானே நான் மன்மத குஞ்சாயவேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? மேம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மற்ற மாவட்டங்களை விட குறிப்பாக சென்னைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ் ஆன பெண்கள் அப்புறம் வந்து ஆன்டிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க டார்கெட்டு இளைஞர்கள் தான். அவங்கள வந்து மடக்கி போகிறது, நிறையா விஷயங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி இளைஞர்களை வந்து தன் வசப்படுத்துகிறாங்க, தன் வலைக்குள்ள விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஊர் முழுக்க தான் பேச்சாக இருக்குது. பட் நீங்கள் வந்து நிறைய பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஸோ இந்த கான்செப்டை, இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நடக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கு வந்துட்டு கல்பிரேட் வந்துட்டு விமன் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு உளவியல் சார்ந்து நம்ம வந்துட்டு ஆண் பெண் அவங்கள பற்றி நம்ம ஒன்று புரியணும். ஒரு பெண் வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவளுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக இருக்கும். தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் உள்ள பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. ஆனால் கல்யாணம் ஆயிட்டு ஒருவேளை அந்த ஒரு திருமண வாழ்வு சரியாக அமையலை, டிவோர்ஸ் ஆகுது, இல்லை விடோயர் ஆகிறாங்க, அப்போ தனியாக வரக்கூடிய பெண் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகும். வல்னரபிள், வல்னரபிள்னா எப்படின்னா யாருனாலும் ஈஸியாக உடைச்சிட முடியும். நம்மளுடைய வில் பவர், மென்டல் பவர் எல்லாமே டவுனில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அப்போ யாராவது வந்துட்டு ஒரு சாஃப்ட் டச், ஏன்னா அதை தான் அந்த பெண்களை எதிர்பார்த்துருப்பாங்க. நம்ம பெண்ணியம் பேசலாங்க, ஆணியவாதிகள் நிறையா பேசலாங்க, இயற்கை வந்துட்டு படைச்ச சில விஷயங்களை நம்ம மாற்ற முடியாது. ஆனன்றவன் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் அன்பு தரவனாகவும் இருக்கணுங்க. அவன் வந்துட்டு எப்படின்னா ஒரு கட்டிலங்காலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நம்ம தமிழ் செய்யுள்களில், அதுதாங்க ஆண். நம்ம 1000 பேசலாங்க, பெண் வந்துட்டு என்னதான் குஷ்டி விரி மாதிரிலாம் போட்டு இந்த ஜிம்மு கிம்மெல்லாம் போயிட்டு எப்படி வேணாலும் இருந்தாலும், இயற்கை பெண்ணை வந்துட்டு படித்த விதம் என்னன்னா மென்மை, வீரத்தோட கலந்த மென்மை, தாய்மையோட சேரும்போது தான் அது முழு பெண்மை. கரெக்டுங்களா? எப்படிதான் மாறினாலும் ஒரு பெண் கடைசியில் இந்த மாதிரி பாதிக்கப்படுறா, கணவனால் வந்துட்டு ஏமாற்றப்படுறா, இல்லை கணவன் இறந்துடுறாரு, சமுதாயத்தில் தனித்து விடப்படும் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் அப்போது தனியாக இருப்பா, சுற்றி குடும்பம் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு குடும்பம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுடைய குடும்பம்ன்றது கணவனுடன் ஆயிடும். அப்போ கணவன் இல்லாத போது தன் கூட பிறந்தவங்களோ இல்லை தன்னுடைய தாய்மார்களோ தந்தைமார்களோ இருக்கும்போதும் அந்த பெண்கள் தனியாக தான் உணர்வாங்க, ஏன்னா தனக்கான குடும்பம் இல்லைன்ற ஒரு சூழலில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆண்கள் நல்லா வந்துட்டு காதலுடனும் அன்புடனும் பாதுகாப்பு தரக்கூடிய விதமாக பேசும்போது அவங்களுடைய மனசு இலகும். நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த இப்போ லேட்டஸ்ட் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலுமன்ஸ் ஸ்டேஷனுக்கெலாம் போவாங்க பெண்கள், புருஷனோடலாம் பிரச்சனை அது இதெல்லாம் போவாங்க அங்கிங்கன்ட்டு. கடைசியில் அந்த ஸ்டேஷனில் ஏதோ ஒரு போலீஸ்காரனால ஏமாற்றப்பட்டு இதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அப்புறம் கடைசியில் அவங்க வந்து சொல்லி ஆல்ரெடி இவங்க வந்துட்டு டிவோர்ஸ்னு வந்தவங்க, இன்னொருத்தனால பாதிக்கப்பட்டேன்னு வந்தவங்க, கடைசியில் இந்த போலீஸ் மேலே வந்துட்டு புகார் கொடுக்குறாங்க, இல்லை இந்த போலீஸ்னால பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அப்பா ஆறுதலாக, இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் அதே தான், அது வெளியே வர்றதில்லை.
ஏன்னா ஆண்மைன்றது அது வேற மாதிரி தான் சமுதாயத்தில் பார்க்கப்படுது. இயற்கையும் ஆண்மை அப்படின்ற அந்த டெஃபினேஷனை தனியாக வந்துட்டு படிச்சிருக்குங்க. பெண்மைன்றது அது வேற. அப்போ பெண் வந்துட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு ஆணோட இருக்கும்போது அது காதலாக மாறும்போது அந்த ஆண் ஒருவேளை இந்த பெண்ணோட சின்ன பையனாக இருந்தாலோ, இல்லை சிங்கிள், அதாவது இவன் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத ஒரு ஆணாக இருப்பான், இந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் ஆகி பிரிஞ்ச ஒரு விதவை பெண்ணாகவோ இல்லை டிவோர்ஸ்டாக இருக்கலாம். அப்படின்னும் போது சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பையனை வந்துட்டு குறை சொல்ல மாட்டாங்க. உளவியல் ரீதியாக அந்த பெண்ணாவை இன்னொரு ஆம்பளையோட வாழ முடில, குடும்பம் நடத்த முடிலன்னு தான் விட்டுட்டு போயிட்டான். இவன் உன்னை வச்சுட்டு என்னடா பண்ண போறா, இப்போ உன்னை மடிக்கி போட்டாளா? காரணம், நம்ம சமுதாய கட்டமைப்பு இன்னும் பெண்களுக்கு சாதகமா இல்லைன்றத நம்ம உணரணும். கூகுள் சர்வே என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு ஆண் இன்டர்நெட்ல உட்காந்தா அதிகமா ஒரு பொண்ணுகளை பத்தி தான் சர்ச் பண்றான், அவனுக்கு பொண்ணுக கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பெண் அதிகமா சர்ச் பண்ணும்போது அதிகமா ஆணை பத்தி சர்ச் பண்றதில்ல. இன்னொரு சர்வே என்ன சொல்லுது தெரியுங்களா? கல்யாணம் ஆனா ஆண், கல்யாணம் ஆன ஆண், அவன் அதாவது நான் முதல்ல சொன்னது வந்துட்டு சிங்கிளா இருக்கக்கூடிய ஆண் பெண், கல்யாணம் ஆன ஆண் அதிகமா என்ன தெரியுமா சர்ச் பண்றாங்க? பொருளாதாரத்தை எப்படி கூட்டுறது, எப்படி வாழ்க்கையை பிரிக்கிறது அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா புது சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆம்பளைங்களுக்கு 1000 ஆசை வரும், பொண்ணுங்களுக்கு எங்க போச்சரிவு, அவங்க ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிட்டு போலாம், இவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிதானே சொல்றாங்க. அது தவறுன்ற, ஏன் அப்படின்னா ஆண்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, பெண்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு இங்க மேட்டர் இல்ல. ஆண்கள் வந்துட்டு அப்படி இப்படிதான் இருப்பாங்க, பொம்பளை பொறுத்து போகணும் அப்படின்ற இந்த சமுதாய கட்டமைப்பு தான் இன்னும் பெண்களை வளர விடாம தடுத்துட்டு இருக்கு. பெண்கள் அதையும் தாண்டி வந்துட்டு வளர்றதுக்கு பெரிய சவால்களை கடந்து அவங்க மன தைரியத்தை அதிகப்படுத்தி தான் பொது வாழ்க்கையில இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்க, ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க, ஒரு 10-15 வருஷம் வித்தியாசத்துள்ள ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு நினைக்கிறீங்க? எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, முதிர்ச்சி வந்துட்டு ஆணை விட பெண் வந்துட்டு இதா பண்ணிடுவா, அதனால ரொம்ப யங்கா, உங்களுக்கு புரியுதுல்ல, அதாவது ஆண் வந்துட்டு கொஞ்சம் மெல்லமா முதிர்ச்சி அடைவான், பெண் வந்துட்டு ஒரு 30-35 வயசுக்கு மேல முதிர்ச்சி வேகமா இருக்கும், அது பேலன்ஸ்க்காக அந்த காலத்துல ஒரு 10-15 வருஷம் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றாங்கல்ல. இல்ல, அந்த காலத்தினுடைய அந்த ஒரு கான்செப்டே என்னன்னா, ஒரு பெண் அப்ப நல்லா துருதுருன்னு இருப்பா, ஓடிட்டு இருப்பா, அந்த ஆண் அவன் வந்துட்டு உழைக்கிறான், உழைச்சி போடுறான், அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு அவன் சொந்தக்காரங்களுக்கு பணிவிடை ஆற்றக்கூடிய உடல் நிலையும் தெம்பும் இந்த பெண்ணுக்கு வேணும், அவளுடைய இளமை அதுக்கு தேவைப்படுகிறதுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு வித்தியாசம். அதே இந்த காலத்துல, அதே இந்த காலத்துல நீங்க சொல்றீங்கல்ல, பசங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு, அந்த காலத்து ஜென்ரேஷன்ல இருந்து வந்தவங்க இதை சொல்லுவாங்க. ஆனா புதுசா உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அதாவது நவீன காலத்தை நோக்கி ஆல்ரெடி பயணித்த, பயணித்து கொண்டிருக்கிற, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள்னால பாதிக்கப்பட்ட பெண்களும் இருப்பாங்க, அதனால பாதிக்கப்பட்ட ஆண்களும் இருப்பாங்க. அப்ப அவங்க மூலமா அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் விரும்புறாங்கல்ல, உண்மையா இருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க, அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய மனசு ஒத்து, சமுதாய 1000 தான் பேசிட்டு போகட்டும். அது ஏன்னா ஆம்பளை நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், என் பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியாதா? பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணால் சமுதாயம் ஒத்துக்காதது ஒரு பக்கம், ஆனா அதையும் மீறி ஒரு பெண் எனக்கான நான் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைச்சா இந்த சமுதாயம் என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க? மிஞ்சி மிஞ்சி போனா நடத்த சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? என்னம்மா பார்க்குற ஏதாவது ஒரு ஆண் கூட பழகுனா ஓ ஏதோ அவங்களுக்குள்ள அஃபேர்னு சொல்லுவாங்களா? அந்த பெண் இந்த சமுதாயத்துக்கு திரும்பி ஒரே ஒரு வார்த்தை, நீ அந்த ஒருத்தனோட படுத்தியா அப்படின்னு கலாய்ச்சாங்கன்னு வைங்க, நான் 100 பேர்த்த கூட படுத்துட்டேன். அந்த பெண் தன்னை கலாய்க்கிற அந்த சமுதாயத்தை பார்த்து, நான் 100 பேர்த்துக்கிட்ட படுத்திருக்கேன்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே வராது, எல்லாம் வாய் மூடிடுவாங்க. பெண்கள் அந்த அளவுக்கு பேசுறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதனால தான் டக்குன்னு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்னா ஆண்கள் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த கெட்ட வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையும் பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எப்படி சுற்றி போட்டாலும்
அந்த பொண்ணு ஒரு வேலை கெட்ட வார்த்தையை ஆணுக்கு பயன்படுத்தினாலும் அது இன்னொரு பெண்ணை தான் டேமேஜ் பண்ணும். அப்போ பெண்கள் அந்த லிமிட்டை தாண்ட மாட்டாங்கன்னு ஆண்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்ட மாட்டாங்க, இப்படிலாம் பேசிடுவாங்களான்னு. ஆனால் அதை தான் பெண்கள் உடைக்கணும். ஆமாயா, நான் 100 பேத்துக்கிட்ட படுத்துட்டேன், உனக்கு என்ன? நீ ஏன் ஆண்டனா, என் புருஷனா, என் தகப்பனா? ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எவ்வளோ பேர் இந்த சமுதாயத்தில் சொல்கிறாங்க, வாயை மூடிட்டு போயிடுவாங்க. நான் அதை தான் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு மலையளவுக்கு வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்களே நிறைய இன்டர்வியூவில் வந்து லிவிங் டுகெதர் இருங்க அதான் நல்லது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். இது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி நீங்கள் வந்து பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அந்த கலாச்சாரங்களை பார்த்துட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறல நியாயமா? நீங்களே சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், லிவிங் டுகெதரில் என்ன தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள். தப்பு என்ன என்ன தப்புன்றீங்க? எல்லாமே தப்பு தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி தானங்க, லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் பண்றாங்க, ஓகே. சரி, நம்ம லவ் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், எல்லாமே அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். சரி, புரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது கலாச்சார சீர்கேடு தானே? அப்படி நான் சொல்லல, எல்லாருமே சொல்றாங்க. அதாவதுங்க, உலகத்துல நிறைய மேற்கத்திய நாடுகள் இருக்கு. மேரேஜ் கான்செப்ட் போய் ரொம்ப 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 வருஷம் அது, இன்னும் அது இன்னும் இங்க ரீச் ஆகல. இப்போ நம்ம ஏசியன் நாட்டுக்கு வரலாம், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரலாமே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வேர்ல்டு லெவலில் பார்க்கலாம், ஏசியா லெவலில் பார்க்கலாம், அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்போஷர் பார்க்கலாம். ஏசியா லெவலில் வந்துட்டு ஆப்ரிக்கா எக்ஸாம்பிள், ஜப்பான், இந்தியாலாம் முக்காவாசி குழந்தைகள்னு அவங்க பிளான் பண்ணுறதே மேரேஜ்க்கு அப்புறம் தான். இதுதான் அவங்களுடைய கல்ச்சர். ஆனால் இப்போ ஜப்பானில் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியும்ல, ஃபுல்லாக எல்லா எல்டர்ஸ். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னமோ சலுகைகள் கொடுக்குறாங்க, நடக்க மாட்டேங்குது. மேரேஜ் இஸ் கெட்டிங் ரூல்ட் அவுட். ஓகே, லிவிங் டுகெதர் அப்படின்னா நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த கலாச்சாரம் பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற தம்பதியர்கள் கணவனுக்கு தெரியாமையோ மனைவிக்கு தெரியாமையோ எவ்வளவோ கள்ளக்காதல் பண்ணிட்டு, சிலது தெரிஞ்சிருக்கு, சிலது தெரியாமல் இருந்திருக்கு, சிலது கிரைமில் முடிஞ்சிருக்கு, மர்டரில் முடிச்சு இன்னொருத்தர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இவ்வளவோ நடந்த சம்பவங்கள்லாம் ஒருவனுக்கு ஒருத்தர் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது கழுத்தில் கட்டுற தாலி இருக்குல்ல, ரொம்ப புனிதமான ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஆனால் அந்த புனிதம் எதில் இருக்குது தெரியுமா? தாலி கயிறில் இல்லை, ரெண்டும் மனசில் இருக்குது. ஒரு மனசு இன்னொரு மனசை, பார்ட்னருடைய மனசை ஏமாற்றிட்டு உன் கழுத்தில் தாலி இருக்கு பாரு, நீ எனக்குரியவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னொருத்தியோட படுத்துக்கிட்டு இருந்தானா? அது ஒருவனுக்கு ஒருத்தியாங்க. இது இந்த கலாச்சாரம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை ஒத்துக்கிறீங்களா? கல்யாணம் ஆனவங்களா அப்படிதான் இருக்காங்களா? இப்போ நான் சொல்கிறேன் லிவிங் டுகெதருடைய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. லிவிங் டுகெதர்னா கள்ளக்காதல் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. கள்ளக்காதல்ன்றது இல்லீகல் அஃபேர், இல்லீகல் மேரிட்டல் அஃபேர். இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி ஒருத்தனோட இருக்கா, இல்லை இன்னொருத்தியோட புருஷன் ஒருத்தனோட இருக்கானா, கள்ளக்காதல். லிவிங் டுகெதரையே வந்துட்டு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. லிவிங் டுகெதர் சம்திங், ரெண்டு பேரும் சிங்கிளாக இருக்காங்க, மனசுக்கு பிடிச்சிருக்கு. மேரேஜ்ன்ற ஒரு கமிட்டட் பாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழகலாம், பேசலாம், வாழ்ந்து பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ முடியும், என் வாழ்க்கையை நான் தான் வாழ முடியும். இரண்டு பேரும் வந்துட்டு சந்திச்சிருக்காங்க, சேர்ந்து வாழ போகிறாங்கன்ற காரணத்துக்காக இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை இவன் வாழ முடியுமா, இவனுடைய வாழ்க்கையை இந்த பொண்ணை வாழ முடியுமா? தி ஆர் வெரி ப்ராக்டிக்கல். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஒருவனுக்கு ஒருத்தி உண்மையாக மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த மேரேஜ்ன்ற அந்த பாண்டிங் போகிறதுக்கு முன்னாடி இச்சதர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லிட்டு, ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் மேரேஜே கான்செப்ட் கிடையாதுன்றாங்க. ஏன்னா அதாங்க சொல்றாங்க, மேரேஜ் இல்ல, மேரேஜ் ஐயா மேரேஜே வேணாம், நம்ம இருக்கிற வரைக்கும் இப்போ ஜாலியா இருப்போம் அப்படிங்க. எதுக்கு நீங்க அது சொல்லுங்க, மேரேஜ்ன்றது என்ன, என்னது கலாச்சாரம் பாண்ட் அப்படின்னா, முதல்ல இருந்து நிறைய கலாச்சாரம் எல்லாம் இருக்கு, உடன்கட்டை ஏறுறதுல இருந்து எல்லாருக்கும் எல்லா ரூல் அவுட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்போ மேரேஜ் ஒருத்தர் பண்றதுனால என்ன ஆகும், பண்ணாதனால என்ன ஆகும், நீங்க சொல்லுங்க. அப்ப யாருமே மேரேஜ் பண்ண வேணாம்ன்றீங்களா? பண்ணாம ரெண்டு பேருமே வரல. லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்க வாழ்க்கையை வாழ்றாங்களா, வாழ்க்கையில முன்னேறாங்களா? ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைப்பாங்க. சப்போர்ட்டிவா இல்லைன்னா அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது, பிரிவாங்க. பிரிஞ்சுட்டு அவங்க வந்துட்டு ஒரு புரிதல், இப்போ இங்கே வந்துட்டு அழுகிறாங்கல்ல, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா, இவன் என்னை விட்டுட்டு போயிட்டா, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு இங்கே புரிஞ்சுப்பாங்க. மியூச்சுவல் கன்சர்ன்ட், ஏன்னா பேசி தான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதை நான் பண்ணுறேன், இதை நீ பண்ணு, நம்ம வந்துட்டு வாழ்ந்து பார்க்கலாம். வாழ முடியலன்னா டீசெண்டாக விலகிடுவாங்க. ஒன்று ரெண்டு கேசஸ் இருக்கும்,
கிரைமில் முடியுது. அது எல்லாத்துலேயும் 1-2 கேசஸ் இருக்கும். விலகினதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க லைஃப்பை பயணிக்க இருக்கக்கூடிய இன்னொரு துணை வந்தால் அதை ஏற்றுப்பாங்க. இங்கே ஒருவனுக்கு ஒருத்தி கல்ச்சர் வந்துட்டு வைலேட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவனுக்கு ஒருத்தி கல்ச்சர்ன்றது என்ன தெரியுங்களா? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தான் வாழ்ந்து சாகிற வரைக்கும், உங்களுக்கு புரியுதுங்களா, ஒரு ஜீவன் உண்மையான அன்புள்ள ஒரு ஜீவன் அவங்களுக்கு துணையாக கைப்பிடிச்சிட்டு அவங்க வளர்ச்சிக்கும் உதவி, அவங்க முதுமை காலத்திலும் கூட இருந்து அவங்கள பார்த்து கவனித்து ஒரு வாழ்க்கை முடியுறது அப்படின்றது தான் அந்த கல்யாணம். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தின்ற பேரில் ஊரில் நூற்றுக்கணக்கான அயோக்கியத்தனை நடக்குதா இல்லையா? கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறவன் முக்காவாசி நீங்கள் பார்த்தீங்க நோடு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம்னு என்னன்னு தெரியாது. லிவிங் டுகெதர்லாம் பேசிகிட்டு இருப்பான் வெளியே. அவன் வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஒரு ஒய்ஃபு குழந்தைகள் சந்தோஷமாக, புரியுதுங்களா? பார்க்கறது வேற நடக்கிறது வேற. நம்ம எப்படி வாழ்கிறோன்றது முக்கியமே தவிர்த்து லிவிங் டுகெதர்ன்றது கள்ளக்காதலோ இல்லீகல் அஃபேரோ கிடையாது. லிவிங் டுகெதர்லாம் வாழ்ந்து பெரிய பெரிய ஆள் ஆனவெல்லாம் இருக்கான். நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து வயதுக்கு மீறின உறவு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, இவங்க வந்து லோக்கலில் இருக்கிற ஒரு பையன் கூட, அதுவும் சின்ன பையன் கூட அஃபேரு, ஸோ இந்த மாதிரி நிறையா நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த மாதிரியான பெண்கள் எந்தெந்த வகைகள்லாம் அந்த பசங்களை வந்து நம்ம வலைக்குள்ள விளைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட அந்த மாதிரியான பெண்கள் பசங்களை விளைவைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா? எல்லாருமோ இல்லையோ, ஆனால் சொல்லும்போது அதே இப்படி சொல்லியே, அந்த சின்ன பசங்க அந்த மாதிரியான அப்படிதான் நடக்குது. நீங்க எவ்வளவு நியூஸ் பாத்துறீங்க, இந்த மாதிரி நியூஸே நீங்க பார்த்ததே இல்லையா? நியூஸ் சொல்றவங்க கூட ஆணாதிகவாதியா ஓகேங்களா? இவன் சின்ன பையனா இருக்கான், என்னங்க 25-30 சின்ன பையனா? இந்த பொண்ணு வந்துட்டு 40-45 இருக்கிறதுனால ஓகே, இந்த பொண்ணு கவர்ந்து விட்டாள் இவனானே நான் மன்மத குஞ்சாயவன், என்னங்க பேசுறீங்க நீங்க? இதுவே வந்துட்டு மைனர் பையனா வந்துட்டு ஒரு டீச்சர் உங்களுக்கு தெரியும் இல்ல அந்த சம்பவம்னா ஓகே, தெளிவில்லாத ஒரு வயசு மைனர் பையன் போக்சோ கேஸ்ல அது உள்ள போச்சு, அது 35 டீச்சர், அது ஓகே. இப்ப நான் இந்த ஒரு விஷயத்துக்கு வரேன், இது லிவிங் டுகெதர்ல இது கள்ளக்காதல் நம்ம பேசுறது, அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த கள்ளக்காதல் விஷயத்துல நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, சின்ன வயசு பையன் பெரிய பொண்ணு 4-5 டிஃப்ரென்ஸ்க்குள்ள பழகுறாங்க, இல்லை லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் வரைக்கும் போகிறாங்கன்னா அது ட்ரூவாக ஜென்யூனாக இருக்கும். ப்ரொவைடட் அந்த பையனுடைய வயசு 20-30 இருக்கும்போது அது ட்ரூவாக இருக்கும். வெறும் 4-5 டிஃப்ரென்ஸில் அந்த பொண்ணு இருந்தால், அதுக்கு மேலே எல்டராக இருக்கிற எந்த பொண்ணோடவும் ஒரு பையன் பழகுனா இந்த பையனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், மேரேஜ் இல்லை, லவ்ன்றது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. என்ன அஜெண்டாவாக இருக்கும்னா மணி. எல்டர்லி உமன் நல்லா செட்டில்டாக இருப்பாங்க, ஸ்டெபிளைஸ்டாக இருப்பாங்க. எப்பொழுதுமே இளம் வயசு பசங்க, இப்போது பொண்ணுங்க எப்படின்னா என் அப்பா மாதிரி எனக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வேணும், புருஷன் வேணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, ஏன்னா பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த மாதிரின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பையன் என் அம்மா மாதிரி, என் அம்மா வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுமா, போல்டு தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைப்பாங்க. அப்போது ஒரு போல்டாக ஒரு எல்டர்லி உமன் தனியால் நிறையா வந்துட்டு சாதிக்கும்போது, தைரியமான பெண்மணியாக தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பையனுக்கு ஒரு க்ரஷ் வரும். அது லவ்வோ இல்லையோ, அந்த பொண்ணை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது க்ரஷ் வரும். ஃபஸ்ட்டு மணி ரீதியாக இருக்கலாம், ரெண்டாவதா ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஓகேங்களா. இப்போது நான் இன்னொன்று வரேன், சில பசங்கள் வந்துட்டு எப்படின்னா எல்டர்லி உமனே மேரிடு உமன் தான் போவாங்க, அவங்களுடைய க்ரஷ் எல்லாமே மேரிடு உமனாக இருக்கும், சிங்கிள் விமனாக இருக்காது. அந்த ஒரு கேட்டகரி இருக்கு. அது எதனாலனா சிங்கிள் விமனோட பழகணும்னு வைங்க, அந்த சிங்கிள் உமனோட பழகும் போது ஒவ்வொரு தடவையும் ஆண் ஃபிசிக்கல் இன்டிமெசியில் க்ளோஸாக இருக்கும்போது திடீர்னு விர்ஜினிட்டி, ப்ரெக்னன்சி, ஐயோ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா, அப்பா அம்மா டிபெண்டன்சியில் அந்த பொண்ணு இருக்கும், சிங்கிள் பொண்ணு தனியாலா இண்டிபெண்டாக இல்லை, நம்ம போய் ஏதாவது பண்ணானா அந்த பொண்ணுடைய அண்ணன் நம்மளை செருப்பாலே அடிப்பான், இல்லை ப்ரெக்னென்ட் ஆனால் கட்டி வச்சிருவாங்க, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா எல்டர்லி விமனோட ஒரு சின்ன பையனுக்கு செட்டில் ஆகும் போது அவன் 25-28 தான் ஆண்களுக்கு பிசிக்கல் இன்டிமெசி ஓரியன்ட், அதாவது நான் ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா தாம்பத்தியம்னா கூட மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் சொல்றது, இந்த உடலுறவு அந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய வயசு அது. அப்போது மேரிடு விமனோட இவங்களுக்கு அஃபேர் உருவாகும்போது மேரிடு உமனை இவங்களை யூஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க,
இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஓகே, அது எந்த விதத்துலன்னு சொல்றேன். அப்ப இந்த பையன் என்ன நினைப்பானா, கல்யாணம் பொண்ணு பிசிக்கலா இருந்தாலும் என்ன பயம், இந்த பையனுக்கு தெரியாததெல்லாம் அந்த பொண்ணு சொல்லி தரும். ஷீ நோஸ் எவ்ரி திங். ஓகேங்களா, ஃபினான்ஷியலியும் ஷி வில் டேக் கேர். ஒரு நார்மலாக எப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை வெளியே கூப்பிட்டு போனானா அந்த பையன் வந்துட்டு செலவு பண்ணுவான்ற ஒரு ஒன்று ஒரு இருக்குது. ஓகேங்களா, இதுவே எல்டர்லி உமனை கூப்பிட்டு போனால் எல்டர்லி உமன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தாகணுன்ற மாதிரி ஆகிடும். அது அப்படி தான். மேம், இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. இல்லை அப்படி பொதுவாக யோசிக்கும் போது, கள்ள தொடர்பு அப்படிங்கும் போது ஓகே, ரெண்டு பக்கமும் ஜாலி தான்ப்பா, எல்லாமே பெனிஃபிட் தான், பிரச்சனையே இல்லை, கடைசி வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மஜாவாக சுற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கிட்டு திரும்பினாலும் அது எண்ட் ஆஃப் த டே ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியுது. கடைசியில் வந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணாங்க, அடிச்சு கொண்டுட்டேன், கழுத்து நரிச்சு கொண்டுட்டேன், பிளாக்மெயில் பண்ணேன், கொலையில் முடியுதுன்னு சொல்லிட்டு நல்லா தானே போயிட்டு, ஏன் பிரச்சனை போய் முடியுது? கள்ளக்காதல்னு சொல்கிறாங்கல்ல, கள்ளக்காதல்னு ஒன்று வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்குள்ள ஒரு பொசிவ்னஸ் வரும், இன்டிமேசி வரும். இதை நான் சொன்னால் நீ பண்ணுன்னு வரும், நான் சொன்னால் இதை பண்ணுன்னு வரும். நீ பண்ணலைன்னா நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட்டையோ இல்லை உன் ஒய்ஃப்டையோ போட்டு தருவேன்னு மிரட்டலாம் வரும். இங்கே பாருங்கள், ஏன் அப்படின்னா அவங்க பண்ணுறது தப்பு, தப்பான விஷயங்கள், தப்பான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொடுக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் இது தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னென்னா, ரெண்டு பேரும் வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகியிருப்பாங்க, உடம்புலவிலையோ இல்லை ஃபினான்ஷியல் ரீதியாகவோ இல்லை பிஸ்னஸ் ரீதியாக கூட நிறையா பேர் வந்துட்டு சேர்ந்துட்டு இவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் வீட்டில் உள்ள ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்ற ஒரு பாண்ட் வரும். செக்ஸ் ரீதியாகவும் அடிக்ட் ஆகலாம், இல்லை மணி டிபெண்டன்சி கூட இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே அந்த பொண்ணோ ஒரு பையனோ கொஞ்சம் அப்படியே டைரக்ஷன் மாறுறாங்கன்னு வைங்க, நான் உன் ஹஸ்பண்ட்டை போட்டு தரேன், நான் உன்னோட படுத்த ஃபோட்டோ இருக்குது, நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தான் தனி மனித ஒழுக்கத்தை ஒருத்தர் தவறுறதுனால அவங்களுக்கே தெரியாமல் எப்படி பிரச்சனைகளை மாற்றாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் சொன்னதில் நான் வந்துட்டு 200% நான் ஒத்துப்பேன். கள்ளக்காதல் எல்லாமே க்ரைமில் தான் முடியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, க்ரைமில் தான் முடியும். க்ரைமில் முடியாத கள்ளக்காதல் என்னன்னா, டீசெண்டாக புருஷனோ ஒய்ஃபோ புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீ வேணான்னு டிவோர்ஸ் ஆகிட்டு போயிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க. ஓகே மேம், இப்போ வந்து நிறைய விஷயம் பேசணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஆண்கள், அது குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த இளம் வயது கட்டிலம் காளைகளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா அவங்க மனசு வந்து சஞ்சலப்படும் மனசு, எப்போனாலும் ஒரு ஆன்ட்டி வந்து தம்பி ஆன்ட்டி என்ன ஹெல்ப் பண்ணுற, வத்தக்காய் போட ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கூப்பிட்டா போயிடுவானுங்க. ஸோ அந்த பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தம்பிகளா, செல்லங்களா, வயசுலேருந்து பெரியவங்க மேலே உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும், அது வந்துட்டு இயற்கையில் அது அந்த சுபாவம் வந்துட்டு உங்கள் யாரையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்றையோட புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு மேலே 4 வயசு 5 வயசு டிஃப்ரென்ஸில் உள்ளவங்க ஒருத்தர் மேலே வருது எல்லாம் நீங்கள் லவ்வு காதல்னு கொண்டு போங்க. அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு க்ரஷ் இருந்தாலும் அது ஒரு மானங்கரிட்ட க்ரஷ்ஷியா, அதை புரிஞ்சுக்கோ. சமுதாயத்திலேயோ உன் வீட்லேயோ இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா உன்னை செருப்பாலேயே அடிப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த வயசான ஒரு லேடி அவங்க ஆல்ரெடி மேரிடு, நீ அவங்களோட வந்துட்டு ஒரு ஒரு க்ரஷ் ஆகுது அப்படின்னா அந்த லேடிக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, ஹஸ்பண்ட் இருக்குல்ல, அந்த அம்மா வந்துட்டு அழுகட்டும், கதறட்டும், உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அந்த அம்மாவுடைய புருஷன்ட்ட எஸ்கலேட் பண்ணு. இல்லை உன் வீட்டில் லேடிஸ் இருப்பாங்கல்ல, உன் கூட பிறந்தவ இருக்க மாட்டாங்களா, உங்கள் அம்மா இருப்பாங்களா, அவங்ககிட்ட எஸ்கலேட் பண்ணி சரி பண்ணி தவிர்த்து வாய்ப்பு கிடச்சிச்சு நம்ம வந்துட்டு பலாப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்ட்டு நீ உள்ளே போனா, ஒன்னா நீ வந்துட்டு அந்த அம்மாவுடைய புருஷனால் போட்டு தள்ளப்படுவ, இல்லை நீ அந்த அம்மாவை போட்டுருவ. கிளைமேக்ஸ் இப்படி தான் மேம். எங்களுக்காக இந்த நியூஸில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயம் சொன்னீங்க, இது ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றதை தாண்டி இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் விஜயில்.